அதையும் மறுக்கிறார் சரஸ்வதி. பூலோகத்தில் எதற்கு பயன்படாத ஒரு எதை பூலோகத்தில் உள்ள மக்களுக்கும் பயன்படக்கூடாது என்று சொல்லி அந்த எதையை பயன்படுத்துபவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, தன் நோய்கள் வரும் என்று சொல்லி அதை உலகத்துக்கு அறிந்து கொள்கிறார். அந்த இலக்கு பேர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், புகையிலே. அந்த புகையிலே வெகுநிறுத்தி வந்திருக்கு. அந்த புகையிலே தொடர்ந்து பயன்படுத்தினால் கேன்சர் ஏதோ நோய் வரும். இப்படி நாம் தொடர்ந்து இதை வழிநடத்தி சென்று அதற்கு அனைவரும் ஆதரவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இப்படி வந்தமைக்கு நன்றி கூறி வாழ்த்தலை கூறி உங்களை அனைவரையும் பதிவு வருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வரவேற்பு தலைவர் அவர்களுக்கு மனமாக நன்றி. அடுத்தபடியாக கடந்த ஒரு மாதமாக அந்த வாழ்த்துக் குழுவில் தொடர்ந்து நீங்கள் எல்லாம் இடைவெளியாளர்களுக்கு செய்யும் அளவிற்கு தொடர்ந்து குழந்தைகளுடைய பஞ்சபுராண பாராயணம் வீடியோ பதிவாக நீங்கள் எல்லாம் மழலை குழுவில் பார்த்திருப்பீர்கள். அந்த பஞ்சபுராண பாராயண நிகழ்வு வெற்றிகரமாக ஒரு மாதமாக தொடர்ந்து நமது தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதியில் உள்ள குழந்தைகள் தனது மனது மழலை குழுவில் பதிவு செய்ததை நாம் வீடியோவில் பார்த்தது மட்டுமல்லாமல் இன்று 3 குழந்தைகள் மட்டும் பஞ்சபுராண பதிவை இங்கு பாராயணம் செய்கிறார்கள். அதிகபட்சம் 2 நிமிடம் 3 நிமிடம் தான் ஆகும். ஸோ அவர்களுடைய பங்களிப்பை பாராட்டி அதற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க இருக்கிறோம். ஸோ இப்போது பஞ்சபுராண பாராயணத்திற்காக செல்வி சமித்ரா, செல்வி சமிதா, ஹரிகரன், ஹரிதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சேர்ந்து பாருங்க, தம்பியும் சேர்த்துங்க. மூணு பேருமே பாருங்க.
சமிக்தா. அப்படியே அப்படியே பேர் பேர் சொல்லு பேர். அடுத்ததாக ஹரிகரன் கூர் அவர்களுக்கு விடுபட்ட செல்வன் சாய் சரண் அவர்களுக்கு ஐயா ஹரிகரன் பாராட்டு நன்றி வழங்க மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது மாதாந்திர செயலறிக்கை மற்றும் நமது கணக்கு வழக்கு அறிக்கை மன்றத்தின் தொடர்பான கணக்கு வழக்கு அறிக்கை அவர்களை வழங்க நமது அடியாளம் அடியன் சிவத்திரு கணேன் குரு அவர்களை கூட அழைக்கிறேன். நன்றி.
நன்றி. 13 1955 பிறந்த திரு பாலப்ப ஐயா அவர்கள் சிவபவானந்த ஆசிரம குருகுல கல்லூரியில் திருவேதபதி சுவாமி விவேகானந்தா கல்லூரியில் பயின்றார். ஐயா அவர்கள் ஆசிரியராக தேசிய அளவில் அரசு பள்ளி மாணவர்களை இளம் விஞ்ஞானி விருது சிறந்த வழிகாட்டி ஆசிரியராக பணிபுரிந்தமைக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விவரம் வருமாறு. 1. MIT மகாராஷ்டிரா மாநிலம் புனாவில் December 2001 டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்போது பிரதமரின் அறிவியல் ஆலோசனராக இருந்திருக்கிறார். அதில் தலைவரால் மாநில அரசு பள்ளி மாணவர்களை இளம் விஞ்ஞானி விருது வாங்குவதற்கு ஐயா அவர்கள் வழிகாட்டி ஆசிரியராக இருந்திருக்கிறார். 2. மகாராஷ்டிரா மாநிலம் புனா வித்யா பிரதிஷ்டான December 2007 ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கனவுகளால் 4 அரசு பள்ளி மாணவர்கள் இளம் விஞ்ஞானி விருது வாங்க. 3. நாகாலாந்து மாநிலம் திருவாரூரில் December 2008 ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களால் 4 மாணவர்கள் இளம் விஞ்ஞானி விருது வாங்க ஐயா அவர்கள் வழிகாட்டி ஆசிரியராக இருந்திருக்கிறார். இதுபோன்று அதிக முறை அரசு பள்ளி மாணவர்களை தேசிய அளவில் விருது வழிகாட்டி ஆசிரியராக இருந்தமைக்கு February 2009 மேகாலயா மாநிலம் ஷில்லாங் நகரில் நடைபெற்ற தேசிய அறிவியல் அறிஞர்கள் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்படுகிறார். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர்களால் குடியரசு தினங்களால் என்ற ஐயா அவர்களை தொடர்ச்சியாக 2001 2007 2009 என 4 ஆண்டுகள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார். 1986 சுவாமி கம்பீரானந்த மகாராஜிடம் மந்திர தீட்சை பெற்று தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கத்தில் 30 வருடங்களாக சேவை பணிகள் நிவாரண பணிகள் மற்றும் தஞ்சைக்கு விஜயம் செய்யும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துக்கு வரும் சாதிகளுக்கு சேவை செய்தல் போன்ற பல சமூக பணிகளில் ஈடுபட்டுள்ள நல்லாசிரியர் திரு ஜெய பலகுரு ஐயா அவர்களை ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த ஸ்ரீ மகாராஜ் ராமகிருஷ்ண மிஷன் கொல்கத்தா அவர்களின் திருக்கரங்களால் சேவைகளை பாராட்டி தெய்வ திருமுக சேவா விருது வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. தற்போது ஐயா அவர்கள் கல்வி பணி மற்றும் சமூக பணி ஆகிய இரண்டிலும் தனது சிறந்த பல்கலைகளை நிறைவு செய்து தற்பொழுது ஆன்மீக பணியில் தனது பல்கலைகளை செலுத்துவதற்கு 2 தலைப்புகள் அதாவது கல்லறிந்த காதல் சாக்கிய நாயனாரை பற்றியும் கண்ணுதல் காசு தந்தார் புகழ்துறை நாயனாரை பற்றியும் நம்மிடையே சொற்பொழிவாக்கம் வந்துள்ளார். தற்பொழுது மேடை திரு பாலகுரு ஐயா அவர்களின் வாசனை. நன்றி. வெல்லுமா மிக வல்லமை
இந்த சாத்தியநாயகர் வேளாண் மரத்துல திருச்சங்க மங்கையில சொல்லியிருக்கு. நான் இந்த சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சாத்தியத்தை பழக்கிறதுனால ஒரு சில அந்த ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்களையும் சேர்த்தியார் சொன்ன கருத்துக்களையுமே கலந்து சொல்லலாம்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிக்கணும்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் ஒரு ஞானத்துக்கான வழிய சின்ன வயசுலயே தேடுகிறது அப்படிங்கிறது சம்ஸ்காரங்களால சாதாரணமா வந்தாங்க. எட்டாவது சூத்திரத்துல சைவ சித்தாந்தத்துல சொல்ற நம்ம அதுவே பகவத்கீதையும் கூட இன்னும் இருக்கு. நம்ம ஒரு பிறவிய யோக மார்க்கத்திலேயோ பத்து மார்க்கத்திலேயோ இருந்து ஒரு குறிப்பிட்ட அப்படியே வாழ்ந்து நம்ம தவறியும் உலக மாயையில மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு தலைவனும் நம்ம உலக வாழ்க்கைக்கு வந்துட்டா அடுத்த பிறவி எடுக்கும்போது எவ்வளவு தூரம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில இருந்தோமோ அதை சிறு வயசுல கொண்டாந்து கொடுத்துடுறாங்க ஈஸ்வரன். அதுக்கப்புறம் நம்ம மேற்படி ஏற வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படிங்கிறத அந்த எட்டாவது சூத்திரத்துல சொல்றாங்க. சேவை சொன்னாங்க அப்படி இருக்கலாம் சங்கே நாயகன், இல்லாட்டி அவரு திருச்சங்க மந்தையிலிருந்து காஞ்சிபுரத்தை நோக்கி போறார். அப்ப தமிழ்நாட்டுல சமண மதம் பௌத்த மதம், இந்த பௌத்த மதத்துக்கு அவர் அவருக்கு இயல்பா உயிர்கள் மீது ஒரு இரக்கம் இருந்ததா ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார் செய்தியார். அவரு காஞ்சிபுரத்துக்கு போய் அங்க ஞானத்திற்கான வழியை நம்ம கேட்கணும். பிறந்திலைத்தேன் என்பெருமான் மாணிக்கவாசகர் சொல்லுவார், பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதுவே தொழிலாக கொண்டோர்கள் அப்படின்னு சொல்றார். பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறந்துறோம் இதுவே தொழிலாக இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இது வந்து ஒரு மாயில மாட்டிக்கிட்டு இருக்கிற நாம உயிரடையணும், இதுல இருந்து விடுதலை அடையணும், இதுதான் வீடு பேரு அப்படின்னு நம்ம வள்ளுவனார் சொல்றோம். இப்படி அடையிறதுக்கு அவருக்கு சின்ன வயசுல தோணுது. அதுக்கு எது ஈஸியா அது மாதிரி இந்த சாகிய நாயனாருக்கு விடுதலை அடையா பிறந்து இறந்து பிறந்து இறந்து இது இதுல நம்ம இந்த சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறத தப்பிக்கணும் வெளியில, அதுக்கு விடுதலை அடையணும்னு தான் சாகிய நாயனார் மனசுல நினைக்கிறார். அது அதோட பட்டினத்தில் ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு செத்த வீட்டில் குணத்து பக்கத்தில் உட்காந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. பட்டினத்தார் போய் ஒவ்வொன்றும் அழுவார், ஏ சொந்தக்காரர்களே ஒரு சன்னியாசி நீ ஏன் வந்து அழகிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அங்கே சொல்லுவார், இவர் சொல்லுவார் பட்டினத்தார் சொல்றாரு, செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாகும் பிணங்கள் கட்டும் கணக்கன்ன தான் கைலாசு கைலங்குறி காலத்தியே அப்படின்னு சொல்லுவார். அதாவது செத்து போன பிணத்து பக்கத்துல இனி சாக போற பிணங்கள் அவங்கிட்டு இருக்கு அப்படின்னு அதோட அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம், சாகாமல் சாகா கலைங்கிறது நம்ம சித்தர்களுடைய வழிமுறை தான். நம்ம பதினெட்டு சித்தர்கள் நம்ம திருமுறை இதெல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம இந்த விடுதலை பெறுவதற்கான வழிமுறையை நம்ம தேடுறோம். இந்த தேடுதல் தான் இது சின்ன வயசுல ஏற்பட்டா ரொம்ப உத்தமமானது, அட்லீஸ்ட் வயசான அப்புறமாவது இது நமக்கு வந்து சேரும். கோயில் இதை இதான் இவர் இந்த சாக்கிய நாயனா கேட்கிறார். ஒரு ஒரு இடத்துல கேள்விப்பட்டது சாக்கிய நாயனா காஞ்சியை உண்மையிலேயே ஒரு வாரத்தில் காஞ்சிபுரம் வந்து கல்விக்கு பெரிய இந்தியாவில் காஞ்சி தட்சசீலம் நாளந்தா இப்படி மிகவும் பல்கலைக்கழகங்கள் இருக்குது. காஞ்சியில் சைனாவிலேருந்தெல்லாம் வந்து படிச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் வந்துருக்காங்க. காஞ்சி மாநகர் வந்து கல்வியாளர்கள் எல்லாமே மிகவும்
கல்விக்கு இருந்த பூமியா அங்க இவர் போற என்ன படிக்கணும், விடுதலை அடையணும்னா கல்வி இல்ல பெரும் செல்வம் கல்வி செல்வம் இருக்கிற பூமிக்கு தானே போகணும். திருச்செங்கமங்கையில இருந்து அங்க போறாரு. போய் முதல்ல பௌத்தத்துல போய் நுழைகிறார். பௌத்தம் பள்ளிக்கூடத்துல போய் நுழைஞ்சு படிக்கிறார். அவருக்கு அது குடிக்கல. நிறைய வழிமுறைகள் அதுலயே நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய கொடுக்கறாங்க. நம்ம இன்ஜினியரிங்க டாக்டர்கள் படிக்க போனா முதல் விஷயத்துலயே ரொம்ப பயந்துடுவாங்க. இங்க வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி குடிச்சு கொடுத்து குதிரைக்கு லாபம் பண்ற மாதிரி நம்ம அங்க படிக்க சொல்லிடுறோம். அங்க போனா பயந்து போவாங்க. அது அது வந்து பரவலா சொல்லி கொடுத்தா அது பயப்பட மாட்டாங்க. அது மாதிரி அவருக்கு ஒரு பயம். அந்த பௌத்த மடத்தை புத்தகங்கள் அதெல்லாம் ஒரு சாதாரணமான கேட்கக்கூடியதுதான். இவரும் படிக்கணுமா, இவரும் செய்யணுமா? சீன மடஞ்சு புத்த மதம் ஜைன மதம்லாம் இப்பெல்லாம் கட்சிகள்லாம் ஒரு காலத்தில் தானாக இருந்தாங்க. இப்பெல்லாம் பிரியாணியும் வேற இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அழைச்சி போகிறாங்க. அது மாதிரி ஒரு காலத்தில் ஜைன மதம் புத்த மதம் தானாக வந்த காலம் போய் அதுக்கப்புறம் நிறைய ஆள் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அந்த அதனால தான் சீன திசை அடைஞ்சது. அதுக்கப்புறம் தான் நம்முடைய திருமுறைகள்லாம் அது சீன திசை அடைய போது தான் கடவுள் வந்து ஈசன் வந்து நம்ம திருஞான கூப்பிடுற. அப்ப அதை போய் பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் பயம் வந்தது. போனா சீன திசைன்னு ஏன் சொல்றேன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளார பயம் வந்துச்சு. வெளியில போனா அடிச்சு உதப்பாங்க. இவ்வளவு நாள் இந்த ஹிந்தி எதுக்கு நீ இவ்வளவு இடத்துக்கு போற கட்சியில ஒருத்த மாதிரினா தகராறு பண்றாங்களே, அது மாதிரி ஒரு தகராறு வந்து மோடி ஒரு ஐயம் இருந்தது. அதனால பௌத்த மதத்திலே இருந்துகிட்டு அந்த டிரெஸ்லேயே இருந்துகிட்டு சமண மதத்தை பார்த்தாரு. அதை படிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் சைவம் சைவத்தை படிச்சாரு. சைவத்தை படிக்கும் போது ஒவ்வொரு இதுலேயும் வினைகள் பற்றி இந்திய நாட்டில் மட்டும்தான், இந்திய நாட்டில் எத்தனை மதங்கள் வந்தாலும் நம்ம நாட்டில் வினை பயன் அப்படின்னு ஒன்று இருக்கு. மதுப்பிரமிங்கிற குணம் நம்ம நாட்டில் மட்டும்தான் உண்டு. இவ்வளவு நாடுகளில் போலீஸோட எண்ணிக்கை மக்களோட தொகைக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு. இந்தியாவில் பார்த்தோன்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப போலீஸ்காரங்க கிடையாது. ரொம்ப பிரச்சனை இருக்கு. காரணம் பாவமும் புண்ணியமும் உண்டுங்கிறது நம்ம மக்கள் நம்புறது காரணம். பாவம் உண்டு, புண்ணியம் உண்டு. பாவம் பாவம் எல்லா எல்லா மொழிகளிலையும் இருக்கு. புண்ணியம் இந்திய மொழிகளில் மட்டும்தான் இருக்கு, வேற மொழிகளில் கிடையாது. வேற அயல்நாட்டு மொழிகளில் புண்ணியத்துக்கு புண்ணியங்கிற வார்த்தைக்கு சரியான சொல் வேற நாடுகளில் கிடையாது. அதனால என்ன செய்யறாரு, அங்க சைவத்தை படிக்கிறார். சைவத்தை படிச்சு அவருக்கு சைவம் பிடிச்சு போகுது. இருக்கிறது ஈஸியானது. நம்ம பசங்களுக்கு நோட்ஸ் கொடுத்தோம்னா சின்னதாக்கி கொடுங்க சார் அப்படிமான், இவ்வளோ இருக்கு சார் அப்படிமா, எவ்வளோ சார் படிக்கிறதுமா, அது மாதிரி அவருக்கு சாத்திய நாயில் அவரு அவருக்கு சைவத்தில் அவருக்கு நான் நிறைய சாதிக்கிற கேள்வியில் கேட்கறது பார்த்தேன். அவர் சாத்திய நாய் அவர் சொன்ன போகிறவங்க சொன்னாங்க அவர் இப்படி தான் முடிவுக்கு வந்தார். டெய்லி சாமியை பார்த்து ஒரு தசனம் தான் போதும் அப்படின்னா அப்புறம் அவருடைய திருவடியை நினைச்சா போதும் அப்படின்னு இருக்கு. அதுதான் இருக்கிறதுல ஈஸி. அவங்க வந்து தபஸ் பண்ணணும், ஜபம் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஏகப்பட்ட தியானத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்லாம் இருந்தது போக இது சைவம் தான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அறிவாக இருந்தாலும் அவருக்கு ஒன்று தோணுச்சு. அது வந்து செய்வினை, அதாவது ஒரு வினையை செய்கிறோம். இப்போ நீங்கள் பாக்கெடுக்க கொடுப்பீங்க, திருமுறைக்கிறது கொடுப்பீங்க, செய்வீங்க. செய்பவன் அது யார் செய்யறீங்களோ செய்கிறவங்க. இந்த செய்தற்கான உரிய பயன் வினையின் பயன். இந்த பயனை கொடுக்கிற கடவுள், கொடுக்கிறவர் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது இந்த நான்கு கருத்துக்கள் அவருக்கு எல்லாத்தையும் வருது. ஏன்னா வினை கொள்கை என்பது இந்திய மதங்களில் வினை கொள்கை எல்லா மதங்களையும் சமணம் ஜெயினம் இப்படி பௌத்தம் எல்லாத்துலேயும் இருக்கு. ஆனால் இந்த நான்கு விஷயங்களையும் யார்
பற்றி மட்டுமே நிறைய விஷயங்கள் அவரோட அரசர். இந்தியாவில் சைவ மதத்தில் மட்டும்தான் விதி மார்க்கம் அன்பு மார்க்கம்னு ரெண்டு மார்க்கம் இருக்கு சைவத்தில் அப்படின்னு அபராதத்த சொல்றார். யாரு சேர்க்கிலா சொல்றார் விதி மார்க்கம். விதி மார்க்கம்னா இப்போ ஆச்சாரியெல்லாம் ஹோமம் யாகம் இதெல்லாம் அந்த விதி இருக்கு, விதி மார்க்கம் பூஜை பண்ணணும்னா அதுக்கான இதெல்லாம் இருக்குல்ல, தீட்சை வாங்கிக்கிறதுலேருந்து ஆசமணம் பண்ணுறதுலேருந்து அந்த கிரியைகள் நிறையா இருக்கிறதுலாம் முறையாக சரியாக பண்ணணும் அதெல்லாம் வந்து விதி மார்க்கம் அப்படின்னு இவங்க வகைப்படுத்துகிறார். சேர்க்கிலார் வகைப்படுத்துகிறாரு. யாரை பற்றி சொல்லும்போது சாக்கிய நாயனாரை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் கொண்டு வர்றாரு. சாக்கிய நாயனாருக்கு மக்கள் அன்பு தான் பக்தின்னு நம்ம அன்பு மேம்படும் போது அது பக்தியாக அப்படின்னு இருக்கு. எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தான் மறவாமலேயே எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் சரி எந்த வேலை இப்போ போட்டாலும் இப்படி போட்டாலும் சரி இல்லை அவங்க மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி மன்னிய சீர் சங்கரன் தான் சங்கரன் திருவடிய மறவாம இருந்தா போதும் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு சாய்க்கிறாங்க. சைவத்தோட ஆரம்பங்கள் எல்லாத்துலயுமே கடைசி பொருள் இதுதான், சங்கரனுடைய திருத்தால் மறவாம இருந்தா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு இதுதான் உண்மையான பொருள். அதாவது பல்வேறு மதங்களையும் அலசி ஆராய்ந்து கடைசியா அவங்க ஒரு முடிவுக்கு வர்ற இந்த நேரத்துல நம்ம இந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லும் இந்த விஷயங்கள் உங்களுடைய அம்மையப்பன் வார வழிபாட்டு மன்றம் இருக்கு. இந்த அம்மையப்பன் வார வழிபாட்டு மன்றம் இந்த வேண்டி நீங்கள் இந்த திருக்கூட்டத்தை பேரை பற்றி பேச சொல்லியிருக்கீங்க. இது இதுக்கு மூல காரணமாக இது யார் இதை வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இந்த மன்றத்துக்குன்னு இல்லை, இது மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி 69 பற்றி கொண்டு வர்றாங்கல்ல அதுக்கு ஒரு சின்ன வரலாறு. அது கைலாயத்தில் ஒரு முறை உபமன்ய முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். இது நான் செவிவழி செய்தி தான், நான் வந்து படிக்கலை சாதுகள் பழகிறது சொன்னேன். உபமன்ய முனிவர் கதா கலாட்சேபம் எதை பண்ணுறாரு 63 பற்றி கைலாயத்தில் பண்ணுறாரு. அங்கே கைலாயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த 63 வரலாறு மனித வரலாறு கைலாயத்தில் படிக்கிறாங்க. இதை கேட்டு இருந்த சிவநெறியாரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சிவபெருமான போய் ஈசா கைலாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை கேட்டு என்ன தாரம் அது மானிடங்களுக்கு போனால்தான் அது பிரயோஜனம். நீங்கள் மனுஷங்களுக்கு இதை தெரிவிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ரொம்ப நாள் நின்று கேட்கிறார். அவருக்கு நின்று சிவபெருமான் அப்படியே யோசிக்கிறார், இது என்ன கஷ்டம் தான் தெய்வங்களுக்கு இதெல்லாம் செயல்படுத்தும் போது கைலாயத்திலேருந்து ஒருத்தர் அனுப்பினதான் அனுப்பணும். கைலாயத்திலேருந்து ஒருத்தர் அனுப்புனா அவங்க சிவனை விட்டுட்டு கைலாயத்தை விட்டு பூமிக்கு விரும்பி போவாங்கல்ல, நீங்க சொர்க்கத்தில் இருந்துட்டு உங்களை வந்து பூமிக்கு அனுப்பணும் நம்ம போகணுமா. அதனால அவர் அங்க அவரே யோசிக்கிறார். ஒரு தடவை திருவாரூர் அரசன் முசுகுந்த சக்கரவர்த்தி உலகத்தை வெல்வதற்கான எனக்காக உங்களுடைய வீரர்கள் 9 பேரை கொடுங்கன்னு முருகன் கேட்டப்ப முருகன் 9 பேர் அனுப்பணும்னு போகணுங்கிறார். 9 பேர் போக மாட்டாங்கிறாங்க, சாபம் கொடுத்து அனுப்புறாரு. எதுக்கு இது இந்த நேரத்தில் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு? அதுக்கப்புறம் அந்த வீரர்களை தனக்கு கீழே வச்சிருந்து தான் அவர் போர்க்களம் பண்ணுறாருன்னு முசுகுந்த சக்கரவர்த்தி. அது உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி அப்போற கீழே அனுப்புறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அவர் யோசிச்சு செய்யணும் அப்படிங்கிறார். அவருக்கு அப்ப மனசுல யாரு தோணுதுன்னா அணுக்க தொண்ட
சொல்லுவான். ரொம்ப பேருக்கு தெரியும், எது தெரியும்னா கைலாயத்தில் பூ பறிச்சாங்க சங்கலீனாச்சியா பரவீனாச்சியா, அவங்களுக்கு வந்து அனிருத்தே இன்னொருத்தே வழங்கிட்டாங்க ரெண்டு பேர். அந்த ரெண்டு பெண்களும் பூ பறிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்வதி பார்வதி தேவியாருடைய ரொம்ப நெருங்கின தொழில்மாறு. பூ பறிக்கும் போது சுந்தரர் ஈசனுக்கு பூ பறிக்கிறார். இன்னொரு சந்தவனத்தில் எதேச்சியும் அந்த ரெண்டு பெண்களும் சுந்தரரை பார்க்குறாங்க. சுந்தர புருஷன் அது சுந்தரர் பரமசிவன் மாதிரியே சுந்தர் பயங்கரமான சுந்தரேஸ்வரர். இவர் பேர் சுந்தரர். சுந்தரர் பார்த்தா இப்படி சுந்தர வந்தனம் அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசு நிற்கிறாங்க அந்த பெண்கள். ஒரு நிமிஷம் ஒரு கணங்க இவரை கூப்பிச்சவருக்கு ஏதோ சில பேருக்கு தன்னை யாராவது விட்டு பார்க்குற மாதிரி சிம்டம் தெரிஞ்சா தெரிஞ்சு பார்க்குறாங்க. அது மாதிரி இவருக்கு ஏதோ தெரிஞ்சு இவருக்கு பார்க்குறாங்க. ரெண்டு பேரையும் ஒரு நிமிஷம் பார்த்தாலே அப்புறம் திருப்பி இவர் பூ பறிக்க நம்ம பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த சம்பவம் தான் நடந்தது. அவங்க அவர் பார்த்து ஐயோ அவர் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூ பறிச்சுட்டு அவங்க பார்வதி தேவியார் பூ கொண்டு போயிட்டாங்க. இந்த இவர் சுந்தர பூ பறிச்சுட்டு விபூதி கொடுக்க போகும்போது விபூதி இவர் தான் சிவனுக்கு கொடுக்குறார். அப்போ சிவன் சொல்கிறார், நீ ஒரு மனசில் இந்த ரெண்டு பெண்களுக்கு பேரில் அன்பு பிறந்துருச்சு, அதனால் நீ பூமிக்கு தான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எதுக்கு இப்படி இந்த விஷயத்தை சொல்கிறார் சுந்தரர். அப்படியே கண்டு பூமிக்கு போகிறது ஈசனை விட்டு பிரியவில்லை இல்லையா, தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஈசனுக்கு நண்பர். ஈசன் ஈசனுக்கு கஷ்டமாக இருக்கு. நீ போய் தப்பா இனிமேல் நீ இங்கே இருக்க முடியாது. மனசில் அபிலாஷைக்கு வந்தப்பறம் நீங்கள் இருக்க முடியாதுப்பா. சரி நான் போகிறேன் போயிட்டு வரேன். ஆனால் எதுக்காக நான் போகிறேனோ அப்போ நான் ஏதாவது அவருக்கு அவருக்கு உள்ளுக்குள்ளார ஒரு சந்தேகம் இருக்கு ஈசன் பேரில். அதனால் என்னை எதுக்கு அனுப்புறீங்களோ அந்த காரியத்தை நான் கரெக்டாக முடிச்சுட்டு வர்ற மாதிரி எனக்கு அனுப்பிடுங்க. ஒரு சமயம் தப்பாக அடியெடுத்து வச்சேன்னா எனக்கு கரெக்டாக போடும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் இந்த கதை ரொம்ப பேருக்கு தெரியும். இதில் என்ன தெரியாது அப்படின்னா எனக்கும் லேட்டாக தெரிஞ்சது, அதனால் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். நான் ரொம்ப நாளாக ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் சுந்தரர் லேட்டஸ்டாக இதில் தான் தெரியல. சுந்தரரை சும்மா நீ போயிட்டு வாங்க போய் திருத்தொண்ட கொட்டையை பாடுன்னு சொன்னால் சுந்தரர் கேட்க மாட்டார். அதனால் சுந்தரர் மனத்தை அந்த பெண்கள் போக்கினால் ஈசன் மனசில் நினைச்சார். அப்படி நினைச்சதுனால தான் அந்த ரெண்டு பெண்களும் சுந்தரரை பார்க்கிறார். சுந்தரரும் அவங்களை பார்ப்பதற்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தியது சிவபெருமானை ஏற்படுத்தினார். அதுதான் அவர் சொல்ற மனம் போக்கினார் அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. நம்ம சுந்தரர் மனம் அங்கே போகணுங்கிறது ஈசனுடைய ஒரு திருவுளம். இது எதனால ஈசனுக்கு அந்த திருவுளம் வந்தது, உபமன்யம் வந்து இந்த திருத்தொண்ட தொகைய பூமிக்கு வரணும். பூமிக்கு வரணும்னா கைலாயத்திலேருந்து ஒருத்தரை நம்ம அனுப்பணும். சும்மா போய் இதை செஞ்சுட்டு வானா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு திருவிழாவை ஈசன் பண்ணி சுந்தரரை பூமிக்கு அனுப்புகிறார். அதை அப்பவே அவர் அதை கேட்டுக்குவாருன்னா நீங்கள் எதை உத்தேசித்து என்னை அனுப்புகிறீங்களோ அதை விட்டு நான் தவறுதலாக போனால் என்னை தடுத்தாக்கப்படுவோம். அப்போ இங்கே பிறந்தவங்க அந்த ரெண்டு பேரும் தான் சங்கலீனாச்சியார் பரவீனாச்சியார். இந்த சங்கலீனாச்சியார் பரவீனாச்சியார் தவிர வேற ஒரு பொண்ணை தான் பொண்ணு மனம் முடிச்சு பேசுகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அது வந்து ரூட்டு தப்பாக போகுது. இவங்க இங்கே வந்து யாரோட வாழணும்? சங்கிலி நாச்சியாரோடையும் பறவைநாச்சியாரோட மட்டும்தான் இவங்க வாழணும். அப்போ ரூட்டு தவறி வேறு உலகத்தார் அவங்க அப்பா அம்மா தான் ஏற்பாடு பண்ணுறாங்க மாறி அப்பா அவர் தடுத்தார். அங்கே தான் வந்து இந்த
சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை தடுத்தாங்க. இந்த நிகழ்வை எப்படி நான் இப்ப சொல்றேன்னா, நம்ம எல்லாம் உண்வதற்காக எப்படி நடராஜ பெருமான் திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் குடிசையில் போய் ஒரு வாரம் உட்கார்ந்து திருவாசகத்தை எழுதி இன்றைக்கும் அது பாண்டிச்சேரி மியூசியத்தில் இருக்கான். ஈசன் எழுதுனது, ஈசனை கைப்பட அவ்வளவு எழுதியிருக்கார். எதுக்காக எழுதியிருக்கிறார்? நமக்காக. இந்த உலகம் அதை படித்து உய்ய வேண்டும். மாநிலத்தில் வர்றவங்க அதை படிக்கணும், அதனால் அவர்கள் உய்வார்கள், அவர்களுக்கு நல்லதாகும். அதே போல தான் உபபதி முனிவர் கைலாயத்துக்காரர்களுக்கு செய்த ஒரு 63 நாயன்மார்களுடைய கதையை பூமிக்கு கொண்டு வந்து பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் இதை தெரிந்து கொள்ளணும், இதை படித்து இதிலிருந்து அவர்கள் உத்வேகம் பெற்று அவர்கள் விடுதலை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் ஈசன் நினைச்சாரு. அது தியாகராக செயல்படுகிறார். வணக்கம் கொடுக்காம தேவர்கள் தங்குறதுக்காக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க தியாகராஜர். திருவாரூர்ல தியாகராஜர் கோயில தேவர்கள் வந்து டெய்லி வணங்குவதற்கு அவர்கள் தங்கி வணங்கி போறதுக்காக தேவாசிரிய மண்டபம்னு ஒன்று இருக்கு. அந்த மண்டபத்தில் அடியார்கள் இருக்காங்க. அது வரைக்கும் தான் சுந்தரர் வர்றாரு. அப்படி வரும்போது அங்கே இருக்கிற அடியார்களை வணங்கக்கூடாதுன்னு இல்லை, அவர் ஈசன் நினப்புல நேரம் தாண்டி வர்றாரு. அந்த அவங்க பேசுகிறாங்க, சுந்தரனுக்கு பார்த்தியா எவ்வளோ துமிர் பார்த்தியா, நம்ம இவ்வளோ அடியார்கள் உட்கார்ந்துருக்கோம், நமக்கு ஒரு வணக்கம் செலுத்தாமல் இப்படி போகிறான் பாரு. இப்படி வணக்கம் செலுத்தாமல் போகிறானா, அப்போனா அவனை நம்ம அடியார்கள்லேருந்து நீக்கி விடுவோம் அப்படிங்கிறாங்க. பிறப்பிடுறார் அவர் பரிந்து பேசுவார். நம்ம தேவராஜரே பரிந்து பேசினா தேவராஜரையும் நம்ம அடியவர் கூட்டத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறார். ரெண்டையும் காதில் வாங்கிட்டு தேவராஜர்கிட்ட போய் கேட்குறாரு. நான் வந்தேன், அவனுக்கு பேசுகிறாங்க, நான் என்ன செய்வேன் இந்த வருவா? அவன் என்னையே அப்படி தானே சொல்கிறாங்க. நீ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு தெரியாமல் செஞ்சுட்டு சொல்லிட்டு அதிகார பெருமையை போய் கேட்டுட்டு வா அப்படின்னு பேசுவோம் அப்படின்ற போய் மன்னிப்பு கேட்டுருக்கேன். தெரியாமல் செய்யும் நெடுஞ்சா கிடையா விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்கிற எல்லாரையும் இவர் டெய்லி தினமும் தேவாரத்தை பேசுகிறவங்க சாயந்தரம் வந்து உலகம் இப்படி எல்லாத்தையும் பேசுவார் நடக்கிறது. அப்படிப்பட்டவர் அங்கே போய் நெடுஞ்சா கிடையாது விழுந்து அடியார்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணி இந்த மன்னிக்கணும்னு கேட்டுட்டு திருப்பி வர்றார். திருப்பி வந்த அப்புறம் சரி இப்போ நீ பூமிக்கு வந்ததோடைய நோக்கமே இந்த அடியார்கள் பெருமையை பாடுவதற்கு தான். அப்போ தான் பிரச்சு நீ அடியார்களுடைய பெருமையை பாடு. சுந்தரம் எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு என்ன தெரியும் இல்லை பாடு. சிவத்திலிருந்து ஒரு சொல் வந்ததுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து அதுதான் தில்லை பாடுறாங்க அறியாது. இப்போ சாத்திய நாயனா ஒரு நாள் அவங்க முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய திருவடியே நினச்சிட்டு முடிவு பார்த்தாச்சு, இப்போ செயல்படுத்தணும்ல முடியும் அப்படி இப்படி போ இதை திருவடியே நினைக்க நம்மளாம் நினைக்கணும்னு நினைச்சா நினைக்க முடியுமா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஈஸ்வரனுடைய திருவடிய வேற எதுவும் இல்லாமல் நினைக்க முடியுமா? நம்ம சிவனடியார் எல்லாரும் அப்படித்தான் இருக்கு. 63 நாயன்மார்களே இப்போ சாக்கிய நாயனார் அப்படித்தான் வர்றாரு. ஆனால் எடுத்த உடனே அப்படி வர்றதுங்கிறது ரொம்ப அதுக்கு பகவான் ராம இந்த இடத்துல சாக்கிய நாயனார் தகுமாறார். அதாவது இதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு யோசனை ஈஸியான வழிதான். நினைச்சா போதும், ஈஸ்வரனுடைய திருவடியை நினைச்சா போதும் அப்படின்னு இதே விஷயத்த ராமகிருஷ்ணத்தையும் கேட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நினைக்கணுங்கிறீங்கள, எப்படி நினைக்க முடியும்? வீட்டில் ஏற்ற வேலை இருக்கு, அந்த செய்யுங்கிறாங்க, சாப்பிடுவோம், ஊட்டி இருக்கு,
இதெல்லாம் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, கிராமத்தில் அவள் விற்கிற வீட்டில் அவள் விற்கிற ஓனர் இருப்பாங்க. அந்த இப்போல்லாம் விற்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாதான், உலக்க இருக்கும், உரையில் இருக்கும், அது போடுவாங்க எடுப்பாங்க, போடுவாங்க எடுப்பாங்க. ஒருத்த வறுத்து நெல்லை வறுத்து இதில் போடுவாங்க, இவங்க போட எடுக்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் போடுவாங்க, இது என்னென்னு வந்தாலும் இன்னொன்று போடுவாங்க, இதில் ஒருத்தர் அள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெண்மணியை பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் கை குழந்தை இருப்பாங்க, கை குழந்தை பெண்ணாக இருப்பாங்க, கை குழந்தை வச்சுக்கிட்ட தாய்மாராக இருப்பாங்க, இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துருப்பாங்க. உலக்க விழும், அந்த கையில் உலக்க விழாமல் நெல்லை அள்ளுவாங்க. ஏய் நீ போன்ற வாங்கிட்டு வாங்கிட்டு நீ பணம் கொடுத்தப்பா, அதை கொடுத்துட்டு நீ எடுத்துக்கிட்டு போன சொல்லுவாங்க. நீ ஒரு தொடர்ந்து பணம் கொடுத்துட்டு இருக்க, நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவங்களுக்கு நீ எப்படி வாங்க அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இந்த பேரம் பேசுறது. நீ குறைச்செல்லாம் கொடுக்க முடியாது, விலையெல்லாம் குறைச்சி கொடுக்க முடியாது. இவ்வளவு பேசிக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இவ்வளவு வேலை நடக்கும்போது இந்த உரல் வந்து கையில் விடாமல் எடுத்துக்கிட்டுப்பான். மாறி மாறி உரல் விழுந்துக்கிட்டு இருக்கும், கை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இவங்களுடைய புத்தி 100%, 100%, 90% உலக்கையில் இருக்குது. பாக்கி 10% தான் பேரம் பேசுறது, குழந்தைக்கு பால் கொடுக்கறது, வறுத்து கொண்டு வா, இங்கே சரியாக போச்சு நெல்லு இதாகிடுச்சு அடுத்தது வா அப்படின்னு பேசுறது எல்லாம் 10%. அப்போ 90% நம்ம கையில் வந்து அந்த உரல் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு முழு மூச்சாக்கு அவ்வளவு கவனம் இருக்கிறது. இதை ராமகிருஷ்ண பரமன் சொல்கிறார். இப்போ நான் எந்த இடத்துல சாய்க்கிய நாயனார் நிற்கிறேன்னா, சாய்க்கிய நாயனார் ஒரு இடத்துல தகைச்சு நிற்கிறார், ஈஸியான வழியை கண்டுபிடிச்சிட்டாரு, அதை செயல்படுத்துகிற முறைக்கு வர்றாரு. அந்த அபிஷேக நீங்க குலத்தை அபிஷேக நீர்னா நம்ம விக்ரம் சொல்லி ஹோமம் பண்ணி கொண்டு வந்தார், முன்னாடியெல்லாம் பண்ணிட்டார், மற்ற அபிஷேகம் பண்ணிட்டு கடைசியாக இந்த கலசங்கையை கொடுக்கிறார். குலத்தை தளர்ச்சி காரணமாக தூக்க முடியாத சிவ திருமேனியிலேயே போட்டிருக்கிறார். சிவ திருமேனியில போட்டு கலந்து கீழே விழுக்கிறார். விஞ்ஞானி மெய்ஞானத்தை பற்றி பேசி நமக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த அஞ்ஞானத்தை போக்கிய விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அதுல மறுமலா எப்போதும் ஒரு பேச்சாளர்களை விட ஐயாவுடைய பேச்சில் வந்து ராமகிருஷ்ண சீப்பட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட விளக்கங்களும் சேர்த்தது போது இன்னும் அது சேர்க்கலாரும் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பரமஹம்சரும் தொண்டை விதங்களுக்கு வந்து அருமையாக இருந்தது. ஒரு நகரத்தில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி எப்படி நித்திய கர்மாவை வந்து தன்னுடைய அந்த உரிமையாளருக்கு செய்தாலும் மனதெல்லாம் தன்னுடைய கிராமத்தில் இருக்கும் குழந்தை மீது எப்படி இருக்கிறதோ அதே போல நமது மனிதனாக பிறந்த நாம் நமது மனதை இறைவனத்தில் வைத்து நமது நித்தியப்படி கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை அருமையாக உரைத்து அதுபடியே நமது சாக்கிய நாயனார்கள் சாக்கிய நாயனார் பௌத்தமாதிரி இருந்தாலும் அவருடைய மனதெல்லாம் ஈசனிடம் இருந்ததை அழகாக எடுத்துரைத்த நமது பேச்சாளர் சிவத்திரு தேவாலவர் ஐயாவர்களுக்கு மிக்க நன்றி. அந்த விதத்திலே அதில் சிவத்திரு பொன்மணி ஐயா அவர்கள் நன்றியுடைய நினைக்கிறேன். என்ன பொருள் எப்படி அப்படிங்கிறதையும் தொட்டு நம்ம மனசையும் தொட்டு இரண்டாவது காசு இரண்டாவது தலைமையும் தொட்டு நம்ம மனசையும் தொட்டு ரொம்ப நிறைவுபடுத்துறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நன்றி வணக்கம். குறுகிய காலத்திலே அவர்களுக்கு இந்த தலைப்பை கொடுத்தாலும் நிறைவான ஒரு செய்திகளை நம்மளிடையே பிறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அம்மையப்பர் வார வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக நன்றி கூறுகின்றேன். அதற்கு முன்னதாக அவர் எங்களுக்கு அறிமுகம்
சகோதரர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நெருங்கூட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்ற பொழுதே நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, நானும் ஆசிரியர் பணியில் இருந்தேன், ஐயா அவர்களும் ஆசிரியர் பணியில் இருக்கிறார்கள், அதனால் நண்பர் அவர்களுக்கு நான் தொடர்புபடுத்திக் கொள்கிறேன் என்று அந்த உரிமையோடு எடுத்துக்கொண்டேன். ஏன்னா அந்த பணி என்பது அந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் அது தெரியும். அது கூட ஐயா அவர்கள் இந்த மாணாக்கர்களிடையே நம்ம எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அதிபதிகளாக இருந்தாலும் குரு போதனை என்பது மிக அவசியமான ஒன்று. இப்போ நாம் எல்லாம் குருவிடம் பெற்ற சிஷியர்கள் தான். அவ்வளோ பெரிய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் ஒன்றிணைத்து எவ்வளவு செயல்பாடுகளை அவர்கள் நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு எல்லாம் விரும்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் அந்த சாக்கியநாயகரை சொல்லுகின்ற பொழுது வினைப்பயன் என்பதை தெளிவாக குறிப்பிட்டார்கள். ஏன்னா நாம் செய்கிற வினையை நம்ம ஆத்மா கூட ஏற்றுக்கொள்வதை என்று சேவா பெருமான் சொல்வதாக குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா நாம் செய்கிற வினையை நம்ம ஆத்மாவே ஏற்றுக்கொள்ளாது. நம்ம தப்பு செய்கின்ற பொழுது நம்மளுக்கு ரெண்டு மனசு இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு மனசு இருக்கு, வெளியில ஒரு மனசு இருக்கு. அப்ப எந்த மனசு ஜெயிக்குதோ அதுதான் இங்க நடைபெற்று இருக்கும். நம்ம வந்து தப்பு செய்யறத உள்ள இருக்கிற ஆத்மா தப்பு தப்பு என்று நமக்கு நினைவூட்டினால் அது தப்பாக அமையாது. ஆனால் வெளியில் இருக்கிற மனம் நம்மை காட்டுக்கொண்டு விட்டால் இங்க இருக்கிற தகவல்கள் எல்லாம் இருக்கிறத ஐயா சொன்ன கழிவுகள். அதே போன்று இந்த சிறப்பான ஒரு நம்ம அம்மையப்ப வார வழிபாட்டு மன்றத்திற்கு வருகின்ற ஆண்டுகளுடைய சந்தாவை சிவத்திரு வீரசேகரனார் அவர்கள் வந்தது மீண்டும் என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாக அமைந்த